மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். நேத்து 16 ஏப்ரல் அன்னைக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மறுபடியும் ஒன்று சேர்ந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுடைய கட்சி அலுவலகத்துக்கு நேரடியாக அங்கே போனாங்க. அங்கே போயிட்டு அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகள், அதாவது ஏற்கனவே நடத்தப்பட்ட ரிவிஷன் எக்ஸாமில் என்ன சாப்டர்ஸ் கொடுத்துருந்தீங்களோ அது மட்டும்தான் பப்ளிக் எக்ஸாமுக்கு வரணும், புதுசாக வந்துட்டு எந்த ஒரு ரிவிஷன் எக்ஸாமும் நடத்தக்கூடாது, இந்த தேர்ட் ரிவிஷன்லாம் நடத்தக்கூடாது, நடத்தி முடிக்காத பாடங்கள் அந்த ரிமைனிங் சாப்டர்ஸ்லேருந்து எந்த கொஷினும் கேட்கக்கூடாதுங்கிற அந்த ஒரு கோரிக்கையை முன் வச்சாங்க. ஸோ நேற்று அங்கே என்னெல்லாம் நடந்துச்சு, குறிப்பாக ஃபைனலாக மினிஸ்டர்கிட்ட மீட் பண்ணி எப்படி அந்த கோரிக்கைகள்லாம் முன்வைக்கப்பட்டது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போன உடனே இமீடியட்டாக போலீஸ் எல்லாருமே அங்கே வந்துட்டாங்க. அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸை சமாதானப்படுத்துகிற ஒரு முறையில் அவங்க வந்து பேசினாங்க. குறிப்பாக நீங்கள் கொடுங்க, உங்களுடைய லெட்டரெல்லாம் கொடுங்க, நாங்கள் வந்து கண்டிப்பாக அதை சிஓ கிட்ட கொடுக்குறோம், மேல் அதிகாரிகள் கிட்ட சொல்கிறோம், அவங்க கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் போலீஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கலைஞ்சு போங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துட்டு இல்லை சார், நாங்கள் ஆல்ரெடி போன சண்டேவும் வந்துட்டு ப்ரொடெஸ்ட் பண்ண வந்திருந்தோம், அப்போ சிஓவே டைரெக்டாக இங்கே வந்திருந்தார், இங்கே வந்து அவர் கோரிக்கையெல்லாம் வாங்கிட்டு போனாங்க, பட் அடுத்த நாள் கூப்பிட்டு பேசுகிறப்ப அவங்க வந்து ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணலை, ஒரு மாதிரி பேசுகிறாங்க, சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை, அண்ட் மோரோவர் எங்களுக்கு வந்துட்டு அடுத்த வாரத்துலேருந்து ப்ராக்டிகல்ஸும் ஆரம்பமாகுது, ஸோ இப்போவே நாங்கள் ஏதாவது பண்ணி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாதான் உண்டு சார், ஸோ ப்ளீஸ் இதை வந்து ஹெல்ப் பண்ணுங்கள், ஏதாவது ஒன்று பெருசாக பண்ணணும், நீங்கள் வந்து கலைஞ்சு போங்க அப்படிங்கிற சொல்கிறத விட ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. தமிழ்நாடு வந்து நீங்க இருக்கிற இந்த ஒரு 20 பேர் தமிழ்நாடு சொல்லுமா ஆக ஸ்டூடெண்ட்ஸுக்கும் போலீஸ்க்கும் நடுவில் இதே மாதிரியே பேச்சுவார்த்தை போயிட்டே இருந்துச்சு. போலீஸ்க்கு என்னன்னா, நீங்கள் எழுதி கொடுங்க, நாங்கள் அந்த அத்தாரிட்டிஸ் கிட்ட சென்ட் பண்ணுறோம், எழுதி கொடுத்துட்டு கிளம்புங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலே பேசிகிட்டு இருந்தாங்க. பட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துட்டு இல்லை சார், ஏற்கனவே நாங்கள் எல்லாமே எழுதி கொடுத்தோம், எந்த ப்ராப்பரான ரெஸ்பான்சிபிளாக யாரும் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கலை, ஸோ இப்போ எங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஆன்சர், ஒரு ப்ராப்பரான ஸ்டெப்ஸ் எடுத்தால் தான் நாங்கள் இங்கிருந்தே கிளம்புவோம் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெளிவாக சொன்ன பிறகு, அங்கே திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட்டர்ஸ் மாணவர்களுக்குன்னு ஆதரவாக பேசுகிறவங்க இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து உடனடியாக அங்கே வர வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தெளிவாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒரு முறையாக வந்து நம்ம மினிஸ்டரே கூட பார்த்து ஃபஸ்ட்டு நம்ம சொல்லணும், அதுக்கப்புறமும் நடக்கலையா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம போலீஸ்கிட்ட வந்து இது மாதிரி இந்த நேரத்தில் நாங்கள் பண்ண போகிறோம், எங்களுக்கு வந்து நீங்கள் அனுமதி கொடுங்கன்னு கேட்டுட்டு அவங்களோட சேர்ந்து நீங்கள் பண்ணி அதை மீடியாவில் நம்ம சொல்லலாம் கூடாது சரியா. அதனால இப்போதைக்கு அவங்க சொல்றதுனால நம்ம கலைஞ்சு போகணும்னு தேவையில்ல, நம்ம இப்படி ஓரமாக வாங்க, அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம், எப்போ போய் பேசலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அவங்க இப்போ சொல்றாங்க பயம் முடிச்சுனாங்க, எங்களை வந்து கேஸ் போட்டுருன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து அவங்க பண்ண மாட்டாங்க, பண்ணாலும் அதை நாங்கள் பார்த்துருவோம் சரியா. அது இப்போ நீங்கள் எதுவும் தப்பு பண்ணல, யாருமே எதுவும் சண்டையெல்லாம் நீங்கள். ஸோ அங்கே வந்திருந்த அந்த ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷனோட மெம்பர்ஸ் எல்லாம் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு மினிஸ்டரே கூட நேரடியாக பார்த்து கோரிக்கை வைங்க, அதுக்கப்புறமா அவங்க வந்து எதுவுமே ஸ்டெப்ஸ் எடுக்கலைன்னா போலீஸ்கிட்ட தகவல் கொடுத்துட்டு அவங்களுடைய பெர்மிஷனோட தான் நீங்கள் இங்கே வந்து இந்த ப்ரொடெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெளிவாக எடுத்து சொன்ன பிறகு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோடைய கோரிக்கையெல்லாம் கேட்டு அதன் பிறகு நேரடியாக மினிஸ்டரை இன்னைக்கு சண்டே இன்னைக்கு காலையில் மினிஸ்டர் அங்கே திருச்சி ஏர்போர்ட்டில் இருந்தார், அங்கே அவங்கள நேரடியாகவே பார்த்து ஸ்டூடெண்ட்ஸோட கோரிக்கை இதுவாக தான் சார் இருக்குன்னு சொல்லி மறுபடியும் அவருக்கு சொன்ன பிறகு அவர் இருந்துட்டு
நான் டிபிஐ போகிறேன் மண்டே, அன்னைக்கு வந்துட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த அத்தாரிட்டிஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் பார்த்து அகெயின் ஒரு டைம் நான் பேசுகிறேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பொறுத்து எல்லாம் கலந்து ஆலோசித்து நாங்கள் வந்து முடிவாக எடுத்து சொல்கிறோம் அப்படிங்கிறத மட்டும்தான் அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறதாக தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஆக நேற்றைய தினம் திருச்சியில் இதெல்லாம் நடந்துச்சு. குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்க நேரடியாக அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசி அவங்க குறைகள் எல்லாம் கேட்டு அதை நேராக மினிஸ்டர்கிட்ட கொண்டு போய் சொன்னது இட்ஸ் ரியலி நைஸ் திங். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியலை, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு நிமிஷம் கேலண்டர் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு சாலிடாக 15 days கிட்ட தான் டைம் இருக்குது இன்னும் பப்ளிக் எக்ஸாமுக்கு, ரொம்ப கம்மி டைம். அப்போது இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மினிஸ்டர் வந்து சிலபஸை குறைப்பாரா மாட்டாரா தெரியலை, இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ் கொடுப்பாங்களா மாட்டாங்களா தெரியலை, ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஏதாச்சும் தருவாங்களா மாட்டாங்களா தெரியலை, எதுவுமே நமக்கு வந்து தெரியல. அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா டைம் அப்படியே சடசடன்னு போயிடும். சப்போஸ் அவங்க வந்து இதெல்லாம் பண்ணிட்டாங்க, சிலபஸை குறைக்கிறாங்க, ப்ளூ பிரிண்ட் தராங்க அப்படின்னா வெல் அண்ட் குட், ஃபைன், எல்லாருமே நம்ம வந்து ஜாலியாக போயிட்டு எக்ஸாமே எழுதலாம். ஆனால் ஒரு வேளை நம்ம நெகட்டிவ் சைடையும் யோசிச்சு தான் ஆகணும், நெகட்டிவ் அவுட்கம்மையும் யோசிச்சு தான் ஆகணும். சப்போஸ் இப்படியெல்லாம் நடக்கலை, சப்போஸ் மினிஸ்டர் வந்துட்டு என்ன தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவ்வளோ தூரம் போராட்டம் பண்ணாலும் கெஞ்சி கேட்டாலும் கோரிக்கை வச்சாலும் கூட அவர் வந்துட்டு பிடிவாதமாக நான் இப்படி தான் வைப்பேன் உங்களுக்கு வந்து அந்த 30% மட்டும்தான் சொல்லி ஃபைனலாக சொல்லிட்டார் அப்படின்னா, ப்ளூ பிரிண்ட் எதுவுமே தரலை அப்படின்னா என்ன பண்ணுறது யோசிச்சு பாருங்கள். ஸோ பேசிக்காக ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறப்போ அதுக்கு பாசிட்டிவ் சைட் நடந்தாலும் நம்ம ரெடியாக இருக்கணும், நெகட்டிவ் சைட் நடந்தாலும் அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். எதையுமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டா இருந்தோம் அப்படின்னா நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகும், தேவையில்லாத பேர்டன் தான் நமக்குள்ள க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட்டுட்டு அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க, இதுதான் ரியாலிட்டி இப்படி தான் இருக்கு அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு எவ்வளோ பேர்டன் கொடுத்துட்டே இருந்தாலும் கூட நீங்கள் அதை வந்து தூசி மாதிரி தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். சிம்பிளாக நான் சொல்கிறேன், இப்போ சப்போஸ் வந்து ஃபுல் சிலபஸே வைக்கிறாங்க அப்படின்னா கூட, எல்லா சாப்டர்ஸும் வைக்கிறாங்க அப்படின்னே கூட, இப்போ இருந்து நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். குறிப்பாக 11th ஸ்டாண்டர்டை பற்றி நான் இங்கே எதுவுமே பேசலை, ஏன்னா 11th வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஜஸ்ட் ஒரு குவாலிஃபைங் எக்ஸாம் தான், நீங்கள் வாங்குற மார்க் வந்து எங்கேயுமே ஃபியூச்சரில் எதுவுமே கேட்க மாட்டாங்க, பாஸ் பண்ணிங்கன்னா போதும் அவ்வளோதான். அதனால 11th நீங்கள் வந்து எப்படி வேணாலும் நீங்கள் படிச்சுக்கலாம், மெயினாக கான்செப்டை புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான். இப்போ நான் இங்கே வந்து 10th and 12th பற்றி மட்டும்தான் பேச போகிறேன், ஏன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10th and 12th மொத்தமாக 2 revision எக்ஸாம் நடத்தி முடிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 2 revision எக்ஸாமில் நீங்கள் எப்படியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னு எடுத்து பாருங்கள், எங்கெங்கே தப்பு பண்ணியிருக்கீங்கிறத பாருங்கள். நல்லா படிக்கிறையா பிரச்சனை இல்லை, திரும்ப ஒரு டைம் இப்போ உட்காந்து படிங்க, நீங்களே உங்களுக்கு அந்த ஸ்டடி டைம் டேபிளை போட்டு ஆர்கனைஸ்டாக படிங்க, எங்கெங்கே என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோங்கிறத பாருங்கள். நெட்டில் நிறைய மாடல் கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது, அதெல்லாம் எடுத்து பாருங்கள். நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு 2 revision எக்ஸாமுக்கு உண்டான சாப்டர்ஸை மட்டும் நல்லா தர பண்ணீங்க அப்படின்னாலே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸால உங்களால் ஒரு 60-70 mark வந்து ஈஸியாக வாங்கிடலாம், அவுட் ஆஃப் 100 சொல்கிறேன், ஈஸியாக நீங்கள் வந்து வாங்கிடலாம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் பேஸ்டு கொஷின் தான் வந்து அதிகமாக கேட்பாங்க, இந்த கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸில் தான் கொஞ்சம் உள்ளிருந்து கேட்பாங்க, பட் அதுவுமே நீங்கள் ஓரளவுக்கு நல்லா தர மாட்டீங்கனாலே நல்ல மார்க் வாங்கிடலாம், சாய்ஸஸும் உங்களுக்கு இருக்குது. ஸோ புரிஞ்சுக்கோங்க சுச்சுவேஷன் இப்படி தான் இருக்குது, அதனால் ஃபர்ஸ்ட் அந்த 2 revisionோட சாப்டர்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா தரவு பண்ணிடுங்க, ரிமைனிங் சாப்டர்ஸையும் லைட்டாக படிங்க, உங்களால் டெஃபினெட்லி நல்லா பண்ண முடியும் அந்த ஒரு ஹோப் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. ஒரு விஷயம், 27 லட்சம் மாணவர்களில் எல்லாரும் ஒரே ஸ்டேஜில் தான் இப்போ இருக்கீங்க, உங்கள் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் எக்ஸாம் வைக்க போகிறாங்க, அதனால மார்க் வந்து குறைஞ்சாலும் எல்லாருக்குமே காமனாக குறையும். அதனால் யாரும் எதை நினச்சும் வருத்தப்படாதீங்க, கண்டிப்பாக உங்கள் நீங்கள் நினச்சிருக்கக்கூடிய ட்ரீம் காலேஜ் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் வந்து டெஃபினெட்லி கிடைக்கும். ஸோ டோன்ட் வெரி அபவுட் இட், நல்லா பண்ணுங்க, நெகட்டிவ் தாட்ஸ் வந்து எதுவுமே வேண்டாம், நம்ம வந்து ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிட்டு பாசிட்டிவாக மூவ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கூட நெகட்டிவாக அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா கூட அது நமக்கு எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது. அதனால 15 days இருக்குது, பிளான் பண்ணி ஷெட்யூல் போட்டு பக்காவாக படிங்க. இதை நான் வந்து என்னோடய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக நினச்சி உங்கள் எல்லாருக்குமே ஒரு அட்வைஸாக நான் வந்து சொல்லணும்னு தோணுச்சு, அதனால நான் சொல்கிறேன். ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, இவங்க வந்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, இவங்க நல்லா வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ரொம்ப ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க, இப்படி பண்றோம் அப்படி பண்றோம்னு. மினிஸ்டரே வந்து 6th ஏப்ரல் அன்னைக்கு நாங்க பண்றேன்னு சொன்னாரு, ஆனா அதுக்கப்புறம் அவரே மாத்தி பேசினாரு. இப்ப அகைன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்றதுனால நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இப்ப நாளைக்கே வந்து இவர் அகைன் வந்து இல்ல இல்ல அப்படி அது மேல ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணாலும் கூட நாங்க வந்து இப்படிதான் பண்ணணும்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, எனிதிங் மைட் ஹேப்பன். சோ பிளீஸ் ஸ்டார்ட் அக்செப்டிங் தி ரியாலிட்டி, கொஞ்சம் நீங்க ஒர்க் போடுங்க, உங்களுக்கு வந்து இது பாக்குறதுதான் பெருசா இருக்கிற மாதிரி தெரியும், உட்காந்து நீங்க ஒரு 15 days ஹார்ட் ஒர்க் போட்டீங்க அப்படின்னா
ஒன்றுமே இருக்காது, இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு போயிடும். நல்லா படிங்க. விஷ் யூ கைஸ் ஆல் தி பெஸ்ட். நானும் உங்களுக்கு முடிஞ்சாலும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மெட்டீரியல்ஸ் எல்லாம் அப்பப்போ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். இது சம்மந்தமாக அப்டேட்ஸ் வந்தாலும் லைட்டாக அப்பப்போ சொல்கிறேன். பட் உங்கள் ப்ரைமரி ஃபோக்கஸ் வந்து ஸ்டடீஸில் மட்டும்தான் இருக்கணும், ஏன்னா உங்கள் லைஃப் உங்கள் ஹேண்ட்ஸில் தான் இருக்குது. அதனால் புரிஞ்சுக்கோங்க, ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. தேங்க்யூ.